பாரம்பரியம் புதுமை பிரம்மாண்டம். மூங்கில் அரிசி ஒரு மூட்டை ரெண்டு வெள்ளாட்டு கறி. இன்னைக்கு பாரம்பரியமான மூங்கில் அரிசியோட பிரம்மாண்டமா ரெண்டு வெள்ளாட்டு கறியை சேர்த்து புதுமையா கிச்சடி செய்ய போறோம். மூங்கில் அரிசியில மட்டன் கிச்சடி செய்யறோம் நாங்க. நம்ம சேனல வாழ்த்திய நெஞ்சங்களுக்கும் வெறுத்தால் நம்ம வீட்டு பிள்ளைங்க தானே பாக்குற உள்ளங்களுக்கும் இன்னைக்கு செம்மையா கெத்தா மாசா மூங்கில் அரிசியில மட்டன் கிச்சடி செஞ்சு அசத்த போறோம். மூங்கில் அரிசினாலே ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கணும். நாங்களும் அது மாதிரி ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்க போறோம். மூங்கில் அரிசி மட்டன் கிச்சடிக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அன்னாச்சி பூ, கசகசா, ஜாதி பத்திரி, காரசாரமா இருக்க காஞ்ச மிளகாய், அடுத்தது இஞ்சி அரைச்சிக்கிறேன். மசாலா நல்லா இழுத்தாரீங்க, நல்லா பொடியாகணும். சரி, வாசம் அங்கே வரணும். வறுத்த மசாலாவை பொடியாக அரைச்சிக்கிறோம். கறி அண்டாம இருக்க பாத்திரத்துல மண் பூசிக்கலாம். உருளைக்கிழங்கு பட்டாணி வேக வைக்க தண்ணி ஊத்திக்கலாம். கறி வேக வைக்க தண்ணி ஊத்திக்கலாம். சாப்பாடு வேக வைக்க தண்ணி ஊத்திக்கலாம்.
எட்டு மணி நேரம் ஊற வச்சா பட்டாணி சேர்த்துக்கலாம். இஞ்சி விழுது, பூண்டு விழுது, பச்சை மிளகா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அன்னாச்சி பூ, அரைச்ச மஞ்சள் விழுது, கல்லு உப்பு, புதினா, கறி கூட வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், பட்டை வகைகள்லாம் சேர்த்து இருக்கோம். இப்ப மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு பட்டாணி நல்லா வெந்துருச்சு, இறக்கிக்கலாம். ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு மூங்கில் அரிசி சேர்த்துக்கலாம். நம்ம வழக்கமா சாப்பாடு வடிக்கிற அரிசி மாதிரி இது வேகாது. மூங்கில் அரிசி குறைஞ்சு ஒரு மணி நேரமாவது வேகும். கறி வந்து சூப்பரா வெந்திருச்சு, இறக்கிக்கலாம். மூங்கில் அரிசி சாப்பாடு நல்லா வெந்திருச்சு, வடிச்சுக்கலாம். மூங்கில் அரிசி மட்டன் கிச்சடிக்கு எல்லா பொருளும் ரெடியா இருக்கு. முதல்ல சுத்தமான எண்ணெய் ஊத்திக்கலாம். அடுத்தது பட்டை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய்,
மட்டன் வேக வச்ச தண்ணி சூப்பு மாதிரியே இருக்கு. இப்ப மிளகுத்தூள் போட்டு சூப் ஆக்கி குடிக்க போறோம். மேற்குல மிளகுலாம் நல்லா கொஞ்சம் தூக்கலாம் போட்டு குடிக்கிறோம், சூப்பரா இருக்கு. வேக வச்ச கறிய தண்ணியோட சேர்த்துக்கலாம். வேக வச்ச மூங்கில் அரிசி சாப்பாடு. நல்ல வாசனை. சுத்தமான பசுமாட்டு நெய் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். சுவையான மூங்கில் அரிசி மட்டன் கிச்சடி ரெடி. ரவா கிச்சடி சாப்பிட்டுருக்கேன், கோதுமை ரவா கிச்சடி சாப்பிட்டுருக்கேன், சேமியா கிச்சடி சாப்பிட்டுருக்கேன், ஆனால் மூங்கில் அரிசி கிச்சடி இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை. சும்மா அட்டகாசமாக இருக்கு. பாரம்பரியமான மூங்கில் அரிசியில் வெள்ளாட்டு கறியை சேர்த்தது வாசனையாகவும் சுவையாகவும் இருக்குது. மூங்கில் அரிசி மட்டன் கிச்சடி சூப்பராக இருக்கு. மூங்கில் அரிசி மட்டன் கிச்சடி புது சுவையாக இருக்கு. மூங்கில் அரிசியில் ஏராளமான சத்து இருக்குங்க, அது போல டேஸ்டும் செம்மையாக இருக்கு. மூங்கில் அரிசியோட வறுத்தரிச்ச மசாலா பட்டாணி உருளைக்கிழங்கு பாசி பருப்புலாம் சேர்த்தது சுவையாக சுவை. Thank you.